பேசு. கடந்த வாரம் தமிழ்நாட்டில் கஜா புயல் 4 மாவட்டங்களை கடுமையாக தாக்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. நமது ராஜபாளையம் முகநூல் நண்பர்களின் சார்பாக அதன் அமைப்பாளர் தோழர் செல்வகுமார் அவர்களும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயலாளர் தோழர் கவிஞர் கண்மணி ராசா அவர்களும் சென்ற வாரம் புதுக்கோட்டை அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம். 2 கட்டமாக இன்று மன்னார்குடியில் அருகில் உள்ள மிக ஆழமாக உள்ள ஒரு சிறு கிராமத்திற்கு சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராஜபாளையம் முகநூல் நண்பர்கள், கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள், நேதாஜி ரத்ததானக் கழகம் மற்றும் இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக ராஜபாளையத்தில் வாழும் மருத்துவர்கள் ஆகிய அனைவரும் சேர்ந்து பொருளுதவியும் நிதியுதவியும் அளித்துள்ளோம். அதை வைத்து கொண்டு இன்றைக்கு சுமார் 150 மேற்பட்ட பைகளில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான பொருட்களை வைத்துள்ளோம். இந்த ஒவ்வொரு பையிலும் அரிசி 3 கிலோ, துவரம்பருப்பு 1/2 கிலோ, ஜீனி 1/2 கிலோ, ரவை 1/2 கிலோ, தேயிலை 80 கிராம், போர்வை 1, மெழுகு 1 பாக்ஸ், தீப்பெட்டி 1 பாக்ஸ், ஆப்பிள் 2, பிஸ்கட் 2 பேக்கெட், தண்ணீர் 1 லிட்டர், விக்ஸ் 1 டப்பா, கொசுவத்தி 6 காயில், டிஷர்ட் 1 ஆகியவை வைத்துள்ளோம். இவை தவிர தனியாக 200 கிலோ அரிசியும், 200 பிஸ்கட் பேக்கெட்டும் குடிநீர் பேக்கெட் 200 ml, 100 மேற்பட்ட பேக்கெட்டும் வாங்கி வைத்திருக்கிறோம். இந்த ஒரு அத்தனை நிவாரணப் பணிகளுக்கும் உறுதுணையாக இருந்தவர் திரு சரவணன் அவர்கள், அவர்களையும் தமிழ்நாடு கலைஞர் பெருமன்றத்தின் அனைத்து தோழர்களையும் முகநூல் நண்பர்களின் அத்தனை உறுப்பினர்களையும் நிதியுதவி செய்த மருத்துவர்கள் அனைவரையும் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.